ஸ்ரீலங்கால மழை பெய்யுது. இப்ப இது வந்து கொச்சிக்கடை எப்படி சொல்றோட அதால பாஸ் பண்ணி போயிட்டு இருக்கேன். வெரி கேர்ஃபுல்லா டிரைவ் பண்ணணும் மழை பெய்யும் போது. ரொம்ப அழகு மலையில டிரைவ் பண்றதுன்றது. இது என்னோட ஃபர்ஸ்ட் வீக் வ்ளாக். நான் உங்களுக்காக நிறைய வ்ளாக்ஸ் செய்ய இருக்கிறேன். ஐ ஆம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. நான் இப்ப போய்கொண்டிருக்கிற ஒரு இடத்துல அங்கே நின்று நான் உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவேன். அங்கிருந்து ஒரு பிளாக் செய்து நான் உங்களுக்காண்டி அப்லோட் பண்ணுவேன். ஸோ யூ பீப்புள் அதை கண்டிப்பா பாருங்க எல்லாரும். நாங்கள் பாலத்தால போயிட்டு இருக்கோம். பெரிய டவுன் இல்ல, ஒரு அளவுக்கு தான் இங்க இருக்கு. ரொம்ப பெரிய டவுன் இல்ல, அதான் பாஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். தெரியுமா ஸ்ரீலங்காவோட ஏற்றுமதி பயிர்களில் நம்பர் ஒன் இடம் வகிக்கிறது, முதலிடம் வகிக்கிறது வந்து தேயிலை ஏற்றுமதி. ஸோ இலங்கையோட தேயிலை வந்து டீ வந்து ரொம்ப சூப்பரானது. வெளிநாடுகளுக்கு அதை ஏற்றுமதி செய்வதன் மூலம் ரொம்பவே பெரிய வருமானத்தை இலங்கை பெற்றுக்கொள்ளுது. இது ஒரு பண்டைய காலத்துலேருந்து இப்போவும் கூட ஏற்றுமதியில் முதலிடத்தை வகிக்கிற ஒரு பயிராக இருக்குது. வெரைட்டிஸ் டீ இருக்குது. இதுகள் வந்து நார்மல் வெரைட்டிஸ் தான் இங்கு வர்றது. என்ன நம்பர் ஒன் குவாலிட்டி முதல் தரம் எல்லாமே வந்து ஏற்றுமதிக்கு போகிறபடியா இதில் இருக்கிறது எல்லாம் நார்மல் வெரைட்டிஸ். என்னென்ன சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும். இந்த பகுதி என்ன அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸும் ஒவ்வொரு கலர்.
ஸ்ரீலங்காவோட பெஸ்ட் பிராண்டோட கிஸ்ட் ஃப்ரூட் ஜூஸஸ். ரொம்ப பெரிய கம்பெனி இந்த ஜூஸஸ் வந்து அங்கே கம்பெனிலேருந்து தயாரிச்சிருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.